Hi ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஜோ ஸ்டான்லி இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் வீடியோலும் நான் வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சிவி யூஸ் பண்ணி எப்படி லைஃப் பேஸ் டிடக்ஷன் பண்டுது அப்படிங்கறத நம்ம பைத்தான்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஈஸியா ரொம்ப சின்ன லைன்ஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் வீடியோ கம்ப்ளீட் வீடியோ போட்டு போட்டிருந்தோம் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் தென் சி ப்ரோக்ராமிங் வீடியோ போட்டிருந்தோம் அதுவும் நீங்கள் நல்லா சூப்பராக பார்த்துட்ருக்கீங்க சி ப்ளஸ் ப்ளஸ் வீடியோ கேட்டுகிட்டு இருக்கீங்க அது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ஜாவா ஸ்ட்ரிப் இந்த மூணு வீடியோ நான் ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து போர்ஷன் வைஸ் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக பார்ட் பை பார்ட்டா டாபிக் வைஸாக நான் வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் என் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கனால இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவா நான் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இங்க நான் போடுறேன் நானு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வேற என்னென்ன கோர்சஸ் நீங்க போடணும் அப்படிங்கறத போடுங்க இப்போ ரெகுலரா எனக்கு நிறைய கமெண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிலர் ஜெயஸ் போடுங்க ரியாக்ட் போடுங்க பிளட்டர் போடுங்க அண்ட் தென் ஜாவா போடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க இது எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஆனா இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ண போறது சி பிளஸ் பிளஸ் வீடியோ போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் வந்து செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் மேல எனக்கு வந்து எனக்கு முடிஞ்சது ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குனால ஒவ்வொரு டாபிக்கா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் வீடியோனா அது எல்லாமே அதுல இருக்கணும் அது எல்லாமே நீங்க பார்த்தா ஈஸியா புரியணும்ன்றதுக்காக நான் அதை நான் போட்டிருக்கேன் சோ நீங்க இத நல்லா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்க ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ரிடெக்ஷன் எப்படி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராமில் என்னோடய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இதில் நான் மட்டும் தான் இருக்கேன் இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மல்டிபிள் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை எப்படி நம்ம லைவாக நம்ம வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் இந்த மாதிரி பண்ணுறது இதில் பாருங்கள் எல்லா ஃபேஸும் பக்காவாக டிடெக்ட் ஆகுது பாருங்கள் இப்ப ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷன் வந்த உடனே பாருங்க இதுவும் டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இது டிஃபால்ட் டேட்டா செட்ல நான் பண்ணிட்டு இருக்கறதால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் வருது ரியல் டைம் டேட்டா செட்ஸ் இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பரா நமக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா சோ இது ஒன்னு நான் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வெப்கேம் எப்படி நம்ம யூஸ் பண்றது இப்ப லைவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஃபேஸும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க டிடெக்ட் ஆயிட்டு இருக்கு இது எப்படி நாம பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட்டு நான் பைச்சாம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என் சிஸ்டம் நான் பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதை நான் ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பைத்தான் வர்ஷன் த்ரீ பாயிண்ட் நைன் வருஷன் இதில் நான் என் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு புது நேம் ஒன்று நான் கொடுக்க போகிறேன் அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிடெக்ட்னு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஃபேஸ் டிடெக்ட் இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபேஸ் டிடெக்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பிரஸ் பண்ணுங்க அண்ட் தென் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள் பைச்சாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஓப்பன் சிவ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து பண்ணிணா த்ரீ பாயிண்ட் செவன் வருஷன் நல்லா சப்போர்ட் பண்ணும் லேட்டஸ்ட் வருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்கிரேட் அப்டேஷன்ஸ் இருக்காங்க நான் அதில் வந்து இப்ப இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸ் எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் பாருங்க என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுறேன் இதில் ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே கிளிக் பண்ணுறேன் இது நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் இப்போ நான் இமேஜஸ் போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்ககிட்ட எத்தனை என்ன இமேஜஸ் நீங்கள் டிடெக்ட் பண்ணணுமோ அந்த இமேஜஸ்க்கான ஃபைலை வந்து நீங்கள் போடுங்க நான் இதில் ரெண்டு ஃபைல் நான் போட்டுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து என்னோட ஃபோட்டோ ஸ்டான்லி டாட் ஜேபிஜி அப்படின்ற ஒரு சிங்கிள் ஃபோட்டோ அண்ட் தென் இது ஆன்லைன் பிக்சர் ஒரு மூணு பேர் இருக்க மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுக்கிட்டேன் சரிங்களா அதே மாதிரி வீடியோஸ் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா வீடியோஸ்னு சொல்லி ஒரு காமன் ஃபோல்டர் போட்டுக்கலாம் வீடியோஸ் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு சிம்பிளான வீடியோ ஒன்று நான் இதில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதோடு நமக்கு போதும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஃபேஸ் ரிடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு எக்ஸம்எல் ஃபைல் வந்து நான் இதில் போட போகிறேன் பாருங்கள் பேஸ் பண்ணிவிட்டேன் இது எங்கே டவுன்லோட் பண்ணேன் அப்படிங்கிற லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கெட்ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி அப்படின்ற இந்த ஒரு லொக்கேஷன் இருக்கும் இந்த ஒரு யூசர் இருக்கும் இது ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் பைத்தான் மட்டும் இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க டாட் நெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இந்த ஓப்பன் சிவி பேக்கேஜில் பைத்தான் அப்படின்ற இந்த பேக்கேஜ்குள்ளே போயிடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளோட ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஓப்பன் சிவி அட்டுன்றிருக்கு பார்த்தீங்களா இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேஸ்கேட் அப்படின்றிருக்கு பார்த்தீங்களா இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ட்ரெயின்டு எக்ஸம்எல் ஃபைல்ஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேஸ்கைடு ஃப்ரெண்டல் ஃபேஸ் டிஃபால்ட் அப்படின்ற இந்த ஃபைல் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரா அப்படின்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நமக்கு ரா ஃபைலை நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கை நீங்கள் கண்ட்ரோல் லெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ண முடியும் உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ப்ராஜெக்டில் ஒரு புது ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன் பைத்தான் ஃபைல் இதில் ஃபேஸ் ரிடெக்ஷனால ஃபேஸ் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓப்பன் சிவி ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா இது பைச்சாமல் இருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் ப்ராஜெக்ட் இன்டரப்டருக்கு போயிடுங்க இதில் இந்த ப்ளஸ் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்போ தான் ஆன்லைனில் இந்த பேக்கேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் நான் ஓ ஓப்பன் சிவின்னு போட்டு ஐஃபன் பைத்தான் அப்படிங்கிறத போடுறேன் அஃபிஷியலான பேக்கேஜ் நமக்கு இங்கே வந்திருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சிவே பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம தாராளமாக நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம் சரிங்களா ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்பை பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணிடுச்சு ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னால் ஓப்பன் சிவி பேக்கேஜை நம்ம ப்ரோ ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமன் ப்ராமிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க பைத்தான் அப்படின்னா பிப் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பிப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி ஐஃபன் பைத்தான் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இது கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் சிவி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நம்மளோட ஓபன் சிவி பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம் இம்போர்ட் சிவி டூனு கொடுங்க ஓகேங்களா சிவி டூ தான் அந்த பேக்கேஜ் நேம் நம்ம அதை நம்ம கொடுத்தரலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இப்போ நம்ம ஃபோட்டோவில இருக்கிற ஃபேஸை டிடெக்ட் பண்றதுக்காக நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயின் டேட்டா செட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் நான் போட போறேன் கமெண்ட்ல வேணா நான் உங்களுக்காக டிஸ்பிளே பண்றேன் டேட்டா செட் ட்ரெயின் டேட்டா செட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவி டூ கிளாஸிஃபையர் அப்படின்ற அந்த கிளாசிஃபையர் ஃபங்க்ஷனில் இந் நாம் டவுன்லோட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸம்எல் ஃபைலை நான் வந்து லிங்க் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் சிவி டூ கேஸ்கேட் கிளாஸிஃபையர் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸம் எக்ஸம்எல் ஃபைல் லிங்க் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே ஸ்கேலில் தான் ஒர்க் ஆகும் தட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிக்சரை லோட் பண்ணணும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக நம்ம கொண்டு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ரீட இமேஜ் இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கு ஐஎம் ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐஎம்ஜின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு என்னோட சிவி டூ பேக்கேஜ்குள்ள ஐஎம் ரீடு ஓகேங்களா இமேஜின்ற்குள்ள இருக்க ஐஎம் ரீட் அப்படின்ற இந்த நம்ம ஃபைல் நேம் அந்த பிக்சர் நேம் என்னவோ அது பேராமீட்டரா பாஸ் பண்ணணும் இப்போ இதில் பாருங்க நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன் ஸோ அப்போ இங்க நீங்க என்ன பண்ணுங்க இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க இன்கேஸ் அந்த ஃபைல் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் கொடுத்துக்கோங்க நான் இமேஜஸ்ன்ற ஃபோல்டர் நேமுக்குள்ள என்னோட ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன் என் பேரே கொடுக்கறேன் ஸ்டான்லி டாட் ஜே பிஜிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன் அண்ட் தென் இந்த நம்ம சேவ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபைலை நம்ம பார்க்கணுங்களா பாக்கிறதுக்கு ரீட் பண்றதுக்கு ஐஎம் ரீட் மாதிரி ஷோ பண்றதுக்கு ஐஎம் ஷோ அப்படின்ற ஒரு இருக்கு அப்ப ஷோன் கொடுத்துட்டு அந்த ஷோ பண்ற விண்டோக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்றேன் என்னேமே நான் கொடுத்துக்கிறேன் அந்த விண்டோ நேம் ஐஎம்ஜி அப்படின்ற இந்த இமேஜ் எனக்கு லோட் பண்ணனும் இப்ப இந்த ஃபைல நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு லோட் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்ப இது எனக்கு க்ளோஸ் ஆக கூடாது நான் க்ளோஸ் பண்ணாதான் க்ளோஸ் ஆகணும் அப்ப நான் ஏதாவது கீய பிரஸ் பண்றதுக்கு அது வெயிட் பண்ணணும் அந்த விண்டோ வெயிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிவி டூல இருக்கிற வெயிட் கீ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் சிவிடி பேக்கேஜ் இருக்க வெயிட் கீ அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா வெயிட் கீ இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோடய பிக்சர் வந்து பாருங்கள் ஆகிடுச்சு ஸோ என் பிக்சர் கரெக்டாக இங்கே ஆயிருக்கு என் ஸ்க்ரீன் அப்படியே இருக்குது நான் எப்போ ஸ்டாப் பண்ணுறேனோ இல்லை ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோனோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வெளியே வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ என் ப்ரோக்ராம் எனக்கு கரெக்டாக எனக்கு ரீட் பண்ணிடுச்சு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த கலர் இமேஜாக பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக நீங்கள் மாற்றணும் சரிங்களா ஸோ அப்போ நான் அதுக்கு பேர் வந்து கிரே ஸ்கேல் இமேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ கிரே ஸ்கேல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ட்ரெயின் டேட்டா செட்டை ஒரு வேரிபில்ல போட்டிருக்கோம் ஒரு இமேஜை ரீட் பண்ணோம் அந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணோம் இப்ப கிரே ஸ்கேல்லா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இன்பில்ட்டாவே அதுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க கிரே அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம சி வி டூ அப்படின்ற பேக்கேஜ்க்குள்ள இருக்க சி வி டூ சி வி டூ டாட் சாரி சி வி டாட் சி கலர் அப்படின்னு ஒரு பங்க்ஷன் இருக்கு கலர் இதுக்குள்ள பேராமீட்டரா நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா எந்த இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா கொடுங்க செகண்ட் பேராமீட்டர் அது என்ன கலரை சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் சிவி டூ கலர் சிஓ எல்வோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இது கலர் பிஜிஆர் பிஜிஆர்னா ப்ளூ கிரீன் ரெட்னு சொல்லுவாங்க ப்ளூ கிரீன் ரெட்னா ரெட் நார்மலாக நம்ம பிக்சர் வந்து ஆர்ஜிபின்னு சொல்லுவோம் மூணு கலர்ல தான் நமக்கு இருக்கும் அதை கிரேவாக மாற்றணும் ஸோ பிஜிஆர் டூ கிரே ஜிஆர்ஏ இதில் வந்து ஓப்பன் சிவியில் வந்து ஆர்ஜிபின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதில் பிஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரிவர்ஸில் சொல்லுவாங்க அதுலேருந்து எனக்கு கிரேக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த கான்சென்ட்டை நான் கொடுத்துக்கிட்டேன் சரி இதை நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாமா கிரே கலரில் வருதுன்னு பார்க்குறது வந்து தாரமாக பார்க்கலாம் இப்போ இதை பாருங்க நான் இதே வந்து என்ன பண்ணுறேன்னா சிவி டூ பேக்கேஜ் ஐஎம் ஷோ ஃபங்க்ஷனை மறுபடியும் போட்டு இதை டைட்டில் பாருங்க நான் கிரேன்னு டைட்டில் வச்சுக்கிட்டேன் இந்த கிரே அப்படின்ற இந்த ஃபைலை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ பாருங்க நமக்கு ரெண்டு விண்டோ நமக்கு லோட் ஆகும் ஒரு விண்டோ பாருங்க கிரேன்னு ஒரு விண்டோ இன்னொரு விண்டோ பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டான்லின்னு ஒரு விண்டோ இது நம்மளோட ஒரிஜினல் ஃபைல் இது வந்து பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபைல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்கு சரிங்களா ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன் இருக்குது டிடெக்ட் மல்டிபிள் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து சிங்கிள் ஃபேஸும் டிடெக்ட் டிடெக்ட் பண்ணும் அதே மாதிரி மல்டிபிள் ஃபேஸும் நமக்கு டிடெக்ட் பண்ணும் ஓகேங்களா நம்மளோட ட்ரெயின்டு டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிரே ஸ்கேல் இமேஜ்குள்ளே இருக்கிற ஃபேஸை நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேரியபிள் ஒன்று நான் போட போறேன் அப்போ எந்தெந்த இடத்துல என் ஃபேஸ் இருக்குன்ற அந்த கோஆர்டினேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன் இந்த வேரியபிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்டு டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறோம் அதில் டாட் டிடெக்ட்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா டிடெக்ட் மல்டி ஸ்கேல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தா போதும் மல்டி ஸ்கேலுங்கிறது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் மல்டி ஸ்கேல் ஃபங்க்ஷனில் நம்மளோட கிரே ஸ்கேல் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இன்புட்டாக நான் கொடுத்துக்கிட்டேன் இது என்ன பண்ணுன்னா இந்த ட்ரெயின் டேட்டா செட்டில் இருக்கிற ஃபேஸஸோட வச்சு இங்கே எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அத்தனை ஃபேஸையும் டிடெக்ட் பண்ணி அதோட லொக்கேஷனை சொல்லும் இப்போ நான் இங்கே பாருங்கள் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் வேரியபிளில் போயிட்டு ஃபேசஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் பாருங்க எனக்கு அவுட் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க எனக்கு கோஆர்டினேட்ஸ் வச்சு பாருங்களேன்

கோஆர்டினேட் இந்த பர்சனோட கோஆர்டினேட் நமக்கு கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம வந்து கெட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம வந்து இது ஒரு ஃபேஸாக டேரெக்டாகவே ஒரே வெரிபில் எழுதிக்கலாம் இன்கேஸ் மல்டிபிள் ஃபேஸாக இருந்தால் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் இங்கே ஃபார் லுப் யூஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸ் ஒய் ஆக்ஸிஸ் எக்ஸ் கமா ஒய் நான் கொடுத்துக்கிட்டேன் வரும் ஒரு லிஸ்ட்ல எக்ஸ் கமா ஒய் கமா வித் கைட் ஓகேங்களா இன் பேசஸ் அப்போ ஃபேஸஸ்க்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ செக் ஒய் வேல்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்து ஹைட் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும் இப்போ இதில் பாருங்கள் என் பிக்சர் நான் இப்போ லோட் பண்ணுறேன் இது எப்படி லோட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து இதுதான் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தை நம்ம ஆட் பண்ணணும் மாதிரி இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ இது வந்து வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்கொயர் ஷேப்பாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா இது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ நான் இங்கே என்ன பண்றேன்னா சிவி டூ குள்ளே ரெக்டாங்கிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா இந்த ரெக்டாங்கிள் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அதில் ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும் சரிங்களா ஸோ அப்போ என்னோட ஒரிஜினல் இமேஜ்குள்ளே நான் கண்டுபிடிச்ச எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் வை ஆக்சிஸ் கமா அது கூட எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகணும் எக்ஸ்ல இருந்து ப்ளஸ் வித்தை ஆட் பண்ணனும் அண்ட் தென் வயல இருந்து பிளஸ் ஹைட்டை ஆட் பண்ணணும் அப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அண்ட் தென் அதுக்கு கலர் வேணால் நம்ம கலர் கொடுக்கலாம் ஆர் கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கலர்ஸ் இருக்குது ஸோ அப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் கமா ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கலர் உங்களுக்கு வரும் இதை நீங்க கொடுத்துட்டு திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அந்த திக்னஸ் கொடுத்துக்கோங்க நான் நான் வேல்யூ இங்கே சரிங்களா என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்து லோட் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ்ல வந்து இந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சு சரிங்களா நான் இதில் என்ன பண்ண போறேன் இந்த கிரேஸ்கே இப்போதிக்க வேண்டாம் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்க நான் மல்டிபிள் இமேஜஸ் வச்சிருந்தனால ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ப்ளூ கலர்ல மூணு இமேஜுக்கு வந்துருச்சு இன்கேஸ் இது சிங்கிள் இமேஜா இருந்ததுன்னா இன்கேஸ் இது சிங்கிள் இமேஜாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் என்னோட நேமில் நான் மாற்றுறேன் என்னோட பிக்சர் நான் போடுறேன் இப்போ ரன் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபேஸ்க்கும் கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த இதில் எனக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் எனக்கு வந்துருச்சு சரிங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபன் சிவி பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஃபேஸ் ரிடிக்ஷன் ப்ரோக்ராம் நம்ம வந்து போட்டுட்டோம் ஓகேங்களா இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வீடியோ ஃபைல எப்படி நம்ம வந்து ஃபேஸ் டிடெக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நான் என்ன பண்றேன் என் ப்ராஜெக்ட்ல நான் ஒரு புது பைத்தான் ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்றேன் இந்த பைத்தான் ஃபைல்ல நான் என்ன பண்றேன்னா வீடியோ நான் நேம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா வீடியோ டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெயின்டு டேட்டா செட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் சிவி அப்படின்ற இந்த இந்த கோட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரெயின் டேட்டா செட் மூலயமா தான் நான் இந்த ஆக்ஷனும் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீடியோவை கெட் பண்ணணும் வீடியோவை கெட் பண்ணணும் அப்படின்னா இன்பில்ட் இல்லை வீடியோ கேப்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் கெட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க நான் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் ஒன்று போட்டுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி டூ குள்ள இருக்கிற வீடியோ கேப்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வீடியோ நேம் என்னவோ அந்த நேம் இதில் பாஸ் பண்ணணும் நான் ப்ரீவியஸாக நான் வந்து பாருங்கள் வீடியோஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபோர் டாட் எம்பி ஃபோர்னு ஒரு வீடியோ வச்சிருக்கேன் ஸோ அந்த ஃபோல்டர் நேமை எங்கே கொடுத்துக்கலாம் வீடியோஸ் ஸ்லாஷ் ஃபோர் டாட் எம்பி ஃபோர் ஃபோர் டாட் எம்பி ஃபோர் அப்படின்ற இந்த ஃபைலை நான் வந்து கொடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன வீடியோ ஃபைல் ஓகேங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வீடியோ அப்படிங்கிறது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க ஒரு டிவி பார்க்குறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் மூவ் ஆனால் தான் வீடியோ வந்து ப்ராப்பராக தெரியும் நம்ம டிவியில் ஓகேங்களா ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு டுவெல் ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணவே போதும் சரிங்களா இப்போ இதுல அந்த ஃப்ரேமை நம்ம ரீட் பண்றதுக்காக இன்பில்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பண்ண ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்றேன் இது ரெண்டு அவுட் நமக்கு கிடைக்கும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் சக்சஸ் அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபுள் எதுக்காக இது யூஸ் பண்ணுறேன்னா நாம ஒரு வீடியோவை ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும் அந்த வீடியோ கரெக்டாக ரீடானால் ட்ரூன் வரும் சக்ஸஸில் சக்சஸ்ன்ற வேரியபிளில் ட்ரூன் வரும் ஃப்ரேமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு எந்த ஃப்ரேமை நம்ம கேப்சர் பண்ணோமோ அந்த ஃப்ரேம் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் பாருங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு வீடியோன்ற வேரியபிளில் டாட் ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன் இது கொடுத்ததுக்கப்புறம் நாம இந்த பிக்சரை வந்து எப்பவும் போல நம்ம வந்து ஷோ பண்ணலாம் சரிங்களா ப்ரீவியஸாக நம்ம போட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பிக்சரை நீங்கள் வந்து ஷோ பண்ண முடியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு நான் கொடுத்துக்கிறேன் வீடியோன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு பிக்சர் வந்து ஃப்ரேம்ன்ற வேரியபிள்ல வந்திருக்கு இதை நம்ம கொடுத்துடலாம் அப்போ சிவி டூ டாட் ஐஎம் ஷோ ஒரு விண்டோ ஓபன் ஆகும் அது டைட்டில் வந்து வீடியோ நீங்கள் எடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கும் அப்புறம் நம்ம அந்த சிவி டூ வந்து வெயிட் கீ நம்ம கொடுத்துக்கலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா இது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட்டில் அந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் வந்துருச்சு பாத்தீங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆனால் வீடியோனா ப்ளே ஆகணுங்களா அப்போ எல்லா ஃபோட்டோவும் நமக்கு வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம வைல்ட் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் இன்ஃபினிட்டி லூப் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இந்த வீடியோ ரீட் பண்ணுறதுக்கு முன்னால் வைல் லூப் நான் போடுறேன் வைல் பூலியனில் ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இது இன்ஃபினிட்டி லூப் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து இந்த இந்த ஒர்க்கை வந்து நான் வைலூப் குள்ள நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா சோ இது எல்லastype நாம என்ன பண்ணலாம் வைல் லூப் குள்ள நம்ம போட்டுக்கலாம் இப்போ என்ன ஆகும் অটোமேட்டிக்கா வந்து வைல் என்ன பண்ணும் ஒரு ஒரு frame ரீட் பண்ணி ரீட் பண்ணி உங்களுக்கு காட்டும் இது நீங்க ரன் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட்புட்ல அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகணும் ஆனா இங்க பாருங்க நான் இந்த வெயிட் கீ அப்படிங்கிறது கொடுத்ததனால என்ன நான் வந்து ஒவ்வொரு கீயா பிரஸ் பண்ண பிரஸ் தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும் இங்க பாருங்க நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகுது இல்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகணும் இந்த வீடியோ அப்படி நீங்க நினைச்சீங்கனா இந்த வெயிட் கீல வந்து பாத்தீங்கனா 1 millisecond delay நீங்க கொடுத்துக்கோங்க நடுவில் ஒன் கொடுத்தீங்கன்னா ஒன் மில்லி செகண்ட் டிலே இது நீங்கள் ரன் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லூப் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி முடிஞ்சிடும் சரிங்களா அந்த வீடியோ முடிஞ்சோடனே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது ஏன்னா அந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மட்டும் தான் இருக்கு அதுக்கு மேலே ஃப்ரேம்ஸ் இல்லாதனால எரர் வருது ஸோ அந்த எரர் வரக்கூடாது அப்படின்னா நாம இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இஃப் சக்சஸ் வந்து ஈக்குவல் equal ஈக்குவல் to equal to, true ட்ரூவாக இருந்தா அங்க frame இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த work பண்ணனும். அப்படி இல்லைன்னா எல்ஸில் வந்து எக்கோவில் சாரி பிரிண்டில் video, completed, or frame, nil. அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ நீங்க இதை பாருங்க கிளியர் பண்ணியாச்சு இப்போ இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது அப்புறமேட்டு வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுது உங்களுக்கு பாருங்க இன்ஃபினிட்டு கம்ப்ளீட் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த லூப் எனக்கு எக்ஸிட் ஆகணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வீடியோ கம்ப்ளீட்டடுங்கிறது வந்துட்டு break function யூஸ் break keyword யூஸ் பண்ணினா போதும் automatically அந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா break ആയി வீடியோ கம்ப்ளீட்டட் ஆர் frame null அப்படிங்கறது உங்களுக்கு வந்துるச்சு சரிங்களா சரி இப்ப நாம இது போட்டாச்சுங்களா இப்போ அடுத்து நாம என்ன பண்ணனும் நாம கிரே ஸ்கேல் இமேஜை நாம கன்வர்ட் பண்ணனும் அப்ப கிரே ஸ்கேல் இமேஜ் அப்படிங்கற இந்த ஒரு இந்த ஒரு வேரியபிள் ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணி அதுல cv2 package குள்ள இருக்க cv டி கலர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சிவிடி கலர் கன்வெர்ட் கலர் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது அதில் ரெண்டு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் ஒரு பேராமீட்டர் நம்மளோட ஃப்ரேம் என்ன அந்த பிக்சர் என்ன செகண்ட் பேராமீட்டர் நம்ம கிரேவாக மாற்றுறோம் எதுக்காக கிரே கிரேவாக மாற்றுறோம் நம்ம அதை ட்ரெயின்டு டேட்டா செட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அந்த இமேஜை அப்போ நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும் ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க கிரே இமேஜ் நேம் குடுத்துருக்கேன் நீங்க வந்து கிரே இமேஜ் நேம் கூட இதுக்குள்ள ஃபாலோ பண்ணுங்க இத பேஸ் பண்ணிடுங்க நீங்க டெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் இந்த இமேஜை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு வரும் ஏன்னா நிறைய ஃபேஸ் இருந்தா நிறைய லிஸ்ட் வேல்யூ அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே காஃபி பண்ணிக்கோங்க நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் பேஸ் பண்ணிடுறேன் இப்போ இதுல பாருங்க நம்ம ஃபைல் நேம் வந்து ஃப்ரேம் நான் இந்த லைன் நான் எடுத்துடுறேன் இந்த ஃபார்லூப் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி இதுல வந்து டூ ஃபிப்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ அப்படின்னா ப்ளூ வருது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டூ மட்டும் வச்சீங்கன்னா இது ரெட் கலர்ல உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ ரன் பண்ணி பாருங்க நம்ம ஃப்ரேம்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் டிடெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா இல்லை பாருங்க நம்ம காப்பி பேஸ் பண்ணும்போது ஐஎம்ஜி நேமை நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம ஐஎம்ஜி போடல இங்க ஃப்ரேம்ன்ற நேம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரேமுக்குள்ள எனக்கு சேஞ்ச் ஆகணும் சோ அதனால ஃபிரேம் அப்படின்ற இந்த ஃபைல் நேமை நான் மாத்திட்டேன் சாரி வெரி நேம் ஃப்ரேம் இப்போ இதுல பாருங்க நான் ரன் பண்றேன் எனக்கு அவுட்புட்ல புட்ல பாருங்க ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது இந்த லேடியோட ஃபேஸ் ஏன் டிடெக்ட் ஆகலன்னா இன்னும் அந்த பர்டிகுலர் பொசிஷன் வரல பாத்தீங்களா இன்னும் பக்கவா நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா வந்துடும் இங்க வர சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் வந்து லைட் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிடெக்ஷன் வருது ஓகேங்களா நம்ம இன்னும் நல்லா ஃபேஸ் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஈஸியா இருக்கும் இது டீஃபால்ட் டேட்டா செட்ஸ் நான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றேன் நம்ம இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுல பாருங்க பக்காவா உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஒரு சிம்பிள் வீடியோல நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸை ஈஸியா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் வீடியோ டிடெக்ஷன் வீடியோ ஃபேஸ் டிடெக்ஷன் வேல்யூ ரன் ஆயிட்டே இருக்கு ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பாருங்க வீடியோ கம்ப்ளீட்டட் ஆர் ஃப்ரேம் நில் அப்படிங்கறது வந்துரும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல வெப்கேம் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபைலை நான் வந்து இங்க இந்த வீடியோ ஃபைலை நான் என்ன பண்ணிட்டேன்னா வெப்கேம் டாட் பி ஒய் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் சேம் அதே கோடு தான் இதுல பேராமீட்டர் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க ஜீரோன்னு சேஞ்ச் பண்ணுங்க ஜீரோன்னு சேஞ்ச் பண்ணா என்ன மீனிங்னா அது நம்ம சிஸ்டம்ல இருக்கிற டிஃபால்ட் கேமரா வந்துடும் இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல இருக்க டிஃபால்ட் கேமரா ஒரு நார்மல் கேமரா என்கிட்ட இருக்கு ஸோ இப்போ இதை பாருங்க நான் ரன் பண்ணுறேன் என்னோட ஃபேஸ் வந்து பாருங்க உங்களுக்கு லைவாக உங்களுக்கு தெரியும் நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக கேட்கும் அந்த நீங்கள் வீடியோவில் பாருங்க என் ஃபேஸ் ட்ராக்கிங் பாருங்க கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண லைவ் வீடியோ ட்ராக்கிங்கும் ஈஸியாக நம்மளால பண்ண முடியும் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணுறேன் என் ப்ரோக்ராம் ரனில் நான் ஸ்டாப் பண்ணுறேன் இல்லை எனக்கு இப்படி ஸ்டாப் பண்ண வேண்டாம் என் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை இதை இந்த வெயிட் கமாண்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வேரியபுளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணுறேன் கீ அப்படின்ற இந்த வேரியபுளை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கீ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் லெட்டர் கியூவோ கேபிடல் கியூவோ ப்ரெஸ் பண்ணால் பிரேக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதோட கீ வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணலாம் எயிட்டி ஒன் அல்லது ஒன் ஒன் த்ரீ இது வந்து ஸ்மால் லெட்டர் இதுக்கு கேபிட்டல் லெட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல என் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு நான் வந்து என் கீபோர்டில் இருக்கிற கீயை நான் கியூ பிரஸ் பண்றேன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்க க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா கேப்பிட்டல் கியூ அல்லது ஸ்மால் கியூ யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கீ வேல்யூஸ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்க ஒவ்வொரு கீக்கும் ஒரு கீபோர்ட் வேல்யூ ஒன்று இருக்கும் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கோட்ல நம்மளால இந்த அளவுக்கு லைவ் ட்ராக்கிங் நம்மளால பண்ண முடியுது அண்ட் தென் வந்து ஒரு வீடியோவில் இருக்கிற ஒர்க்கை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியுது ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு உங்களால் நீங்கள் ஆன்லைன் ஃபேஸ் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டெனன்ஸ் கிரியேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை ஃபைன் பண்ணனும் அப்படின்னு நினச்சா ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணலாம் இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வந்து பிக்சரை ரீட் பண்ணுறது அண்ட் தென் மல்டிபிள் இமேஜ் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது சிங்கிள் இமேஜ் சிங்கிள் ஃபேஸ் மல்டிபிள் ஃபேஸ் ஒரு வீடியோவில் இருக்க ஃபேஸ் எப்படி ட்ராக் பண்ணுறது அண்ட் தென் இந்த மாதிரி லைவ் கேமராவில் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ப்ரீவியஸாக அட்டனன்ஸ்க்காக ஸ்டூடண்ட் ப்ராஜெக்ட்காக ஒரு அட்டனன்ஸ் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணேன் அந்த அட்டனன்ஸ் ப்ராஜெக்டில் பாருங்க டேட்டா செட்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாஸ் இதில் பாருங்கள் என்னோட ஃபோட்டோஸ் இருக்குது இது நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் இதில் யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள ஒரு நூறு ஃபோட்டோஸ் எடுத்து என்னோட சிஸ்டம் ட்ரெயின் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்ட்டை நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது ஒன்றும் இல்லை இப்போ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் ப்ரீவியஸாக இங்கே நான் யூஸ் பண்ணி வச்சிருக்க இந்த எல்லா ஃபோட்டோஸும் நான் டிலீட் பண்ணிடுறேன் ஓகேங்களா எப்படி வந்து நம்மளை வந்து ஒரு நூறு ஃபோட்டோ எடுக்குது அந்த நூறு ஃபோட்டோவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெயின் பண்ணது அப்படிங்கிறது லைவாக காட்டுறேன் இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது இந்த கிளாசிஃபைரை நான் ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் ஒரு நூறு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஐடி டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இந்த இமேஜ் ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க நான் லூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இன்ஃபினிட்டி லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஃபினிட்டி லூப் வச்சு நான் ஒவ்வொரு வேல்யூவா நான் இங்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன் ஒன்ஸ் எனக்கு நூறு போட்டோ எடுத்த உடனே இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா பாருங்க ரன் பண்றேன் பாருங்க நான் பேச பேச என்னோட பண்ணது பாத்தீங்களா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் அங்கே அங்கே திரும்புறேன் என்ன ரீசன் அட்டனன்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எப்படி ஒன்னு வச்சிருப்பாங்க லைட்டா வந்து திரும்பினா கூட நமக்கு வரணும் சரிங்களா இப்போ இங்க பாருங்க எனக்கு என்னோட ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஃபோட்டோஸ் எனக்கு எடுத்துருக்கு நான் அங்கே திரும்பினால எனக்கு அழகாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு இப்போ இந்த ஃபோட்டோஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்றது எனக்கு இந்த சிஸ்டம் எனக்கு சொல்லணும் சரிங்களா இப்ப இதுல பாருங்க நான் ட்ரெயின் டாட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புது கிளாசிஃபயர் எக்ஸம்பல் நான் ஒன்னு கிரியேட் பண்றேன் இந்த கிளாசிஃபைர்ல வந்து பாத்தீங்கன்னா நாம எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி எக்ஸாமல் ஃபைல்லா கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கும் பாருங்க இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபோட்டோஸ் பாருங்க ட்ரெயின் ஆயிடுச்சு ஒன்ஸ் ட்ரெயின் ஆயிடும்னா ட்ரெயினிங் கம்ப்ளீட்டட் அப்படின்ற இந்த மெசேஜ் வரும் இந்த இடத்துல பாருங்க உங்கள் ப்ராஜெக்ட்க்குள்ளே கிளாஸிஃபை டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற இந்த ஒரு புது எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் இதில் என்னோட ஃபேஸுக்கான ஐடென்டிஸ் எல்லாத்தையுமே பாருங்க அந்த கோஆர்டினேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும் நம்பை பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் சரிங்களா ஸோ இப்போ இதில் பாருங்க இந்த ஓப்பன் சிவியில் ஈஸியாக நான் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டேன் ட்ரெயின் பண்ண இமேஜை நான் டிடெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா லைவா அப்போ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடியூல் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த மாடியூல் நேம் வந்து பாருங்கள் ஃபேஸ் ரெகனைசேஷன் அப்படின்ற இந்த ஒரு மாடியூல் ஓகேங்களா இப்போ இதில் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஐடியில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என் நேம் வந்து பாருங்க ஸ்டான்லி அப்படின்னு டிடெக்ட் ஆகும் சரிங்களா ஒன்ஸ் இது டிடெக்ட் ஆன உடனே டேட்டா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் இதில் பாருங்கள் என்னோட ஃபைல் நான் ரன் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணுறேன் ரன் ஃபேஸ் டிக்னைசேஷன் இப்போ கேமரா ஆட்டோமேட்டிக்காக என்ன டிடெக்ட் பண்ணி என் நேம் மாறு என்னோடய ஃபேஸில் பாருங்கள் ஸ்டான்லி அப்படின்ற என் நேம் எனக்கு காட்டிடுச்சு இன்கேஸ் என் ஃபேஸ் கரெக்டாக டிடெக்ட் ஆகலை அப்படின்னா பாருங்கள் நேம் எதுவும் வராது பக்காவாக டிடெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா என் நேம் பாருங்கள் மேலே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டான்லி அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த டிடெக்ஷனை வச்சு ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஸ் ஃபேஸ் டிகனைசேஷன் அட்டென்ஸ் நம்ம ஈஸியாக போட முடியும் ஓகேங்களா ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி நம்ம வந்து பிக்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஓப்பன் சிவியில் ஃபேஸ் எப்படி சிங்கிள் ஃபேஸ் மல்டிபிள் ஃபேஸ் ஒரு வீடியோவில் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறது அண்ட் தென் லைவ் கேமராவில் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னும் இன்டெப்த்தாக ஓப்பன் சிவி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருது எத்தனை யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓகேங்களா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரம் த பேசிக் ஆஃப் ஓப்பன் சிவிலிருந்து கம்ப்ளீட் ஓப்பன் சிவி ப்ராஜெக்ட் ரியல் டைம் அட்டன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ரியல் டைம் நம்பர் பிளேட் டிடெக்ஷன் ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஆப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிவியில் சூப்பராக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து போடுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்